ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. சொல்லுவாங்க உங்களை தண்டட்டி அஃபிஷியல் ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். இது என்ன மாதிரி படம் தெரில, பட் ஸ்டில் இது வந்து நான் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தேன் நினைக்கிறேன். பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு. போஸ்டராக செமையாக இருந்துச்சு. சரி, அப்புறம் ட்ரெய்லர் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ 3, 2, 1, கோ. முதல்ல யாரமா பார்த்தது, பாடி பக்கத்துல யாரமா இருந்தது, இவ்வளவு வேலை வந்து தண்டடி இது காதல மாட்டு கிடக்கணும், தண்டடிய காதல மாட்டாம தொப்புளி கீழே அப்படி தொங்க விட முடியா? அந்த ஊரு கலைக்கு கொஞ்சம் விவகாரமானங்கள் தெரியும்ல. துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? துப்பாக்கி? பாடி பாடி சோபடிய கத்தில அடகறே. ஓகே, என்ன அந்த பொம்பளை போகும்போது இப்படி ஒரு காரியம் பண்ணி போயிட்டா? இந்த போலீஸ்காரன் முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. அடப்பாவீங்க, எலவுல இவ்வளவு காமெடி பண்றீங்க? நீ கிளம்பித்தான் பாரு. ஊர் எல்லைய தாண்டதுக்குள்ள உசுறு காத்துல பறந்து உடம்ப மடமா சேத்துல பறந்து பாத்துக்க. விவேக் பேசுனா வேற லெவல்ல. எப்பயுமே இங்க பாருங்கயா, நான் விசாரிக்கிறதுல யாரும் குறுக்கால பேசக்கூடாது. என்ன அதுக்கு முன்னால இந்த கூட்டத்துல பேக் ஐடி வச்சிருக்க அந்த தவறா யாரு எனக்கு கண்டுபிடிச்சு? ஓகே, ஒரு கோக்குமாக்கான ஊரில் ஒரு ஒரு இறப்பில் போயிட்டு ஒரு போலீஸ் பயங்கரமாக மாட்டிக்கிறாரு. ஒரு தண்டட்டி காண போயிருது. தண்டட்டி நான் என்னென்ன தெரியாதுங்க, ட்ரெய்லர் பார்த்தேன்னு தெரியும் தண்டட்டி நான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்டட்டினா ஐ திங்க் ஏரிங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு டெட் பாடி காதுலேருந்து ஒரு ஒரு தோடு காணா போயிருது. ஸோ அதை வந்து வச்சு ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட் கிரியேட் பண்ணி அது பின்னாடி ஒரு காமெடி. ஸோ அது பின்னாடி ஒரு மிஸ்ட்ரியும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ கொஞ்சம் காமிக்கலாக, பட் ஸ்டில் ஒரு பயங்கர ட்ராமாவும் இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு கட்டத்தில் பிஜிஎம் வந்து பயங்கர ஒரு ட்ரமாட்டிக்காக போய் பசுபேஸ்வர் ஒரு மாதிரி அந்த எமோட்லாம் பண்ணி ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ ட்ராமாவும் பயங்கர ஹெவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. காமெடியும் பயங்கர ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியுது. காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆனிச்சு ட்ரெய்லர்லேயே. ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது காமெடி. பசுபதி சார் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணாலே அது வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அவர் என்ன மாதிரி ரோல் பண்ணாலும் வேறு லெவலில் செட் ஆகும். அது விவேக் பிரசன்னா தான் இருக்கார்ல தலைமை, வேறு லெவலுங்க. என்ன ரோல் பண்ணாலும் செம்மையாக பண்ணுவார். எந்த ரோல் பண்ணாலும் 100% கொடுப்பார். காமெடியாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், ஒரு சைட் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்கட்டும், எது பண்ணாலும் சாவடியாக பண்ணுவார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் விவேக் பிரசன்னாவை. ஸோ ஆக்சுவலாக விவேக் பிரசன்னாவும் பசுபதியும் ஃபஸ்ட் லுக்கில் பார்த்தோமே, இவங்க ரெண்டு பேரா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேர் தான் ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருந்துச்சு போஸ்டரில் பார்க்கும் போதே. ஸோ ஓகே, இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது செம்மையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஸோ ஆக்சுவலாக நான் சீரியஸான சப்ஜெக்டாக இருக்கும்னு நினச்சேன், பட் காமெடி சத்தியமாக நான் எதிர்பார்க்கலை. ஸோ காமெடியில் வந்து நான் சரி கிரேலி எக்ஸைட்டட், ஓகே நல்லா இருக்கு, எது புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.